பார்க்க இருக்கிறதான ஒரு விஷயம் வந்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியம். பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியத்தை பற்றி நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தான் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பல பேர் பண்ணிகிட்டு இருக்க தப்பா நம்மளும் செஞ்சிடக்கூடாது. நாங்கள் பரிசுத்தமாயிட்டோம் பரிசுத்தமாயிட்டோம், ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே வந்து அநேக விதமான தவறான காரியங்களில் நம்ம விழுந்து போயிருக்கோம். அந்த மாதிரியான காரியங்களில் நம்ம விழுந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து அம்மையார் வந்து இதை பத்தி ரொம்ப அருமையா வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். போன வாரம் எதை பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அதனுடைய தொடர்ச்சி மாதிரி இதை சொல்லலாம். அதனால போன வாரம் வந்து வேற புக்ல இருந்து பார்த்தோம், பிள்ளை வளர்ப்பு, ஏலியும் அவருடைய குமாரர்களை பத்தி வந்து தீர்க்கதரிசிகளை பத்தி எழுதியிருந்த புத்தகத்துல பார்த்தோம். எப்படி வந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், அதுல நாம எப்படியெல்லாம் வந்து விழுந்து போயிடுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வாரத்திலையும் வந்து கிட்டத்தட்ட இது வந்து பிள்ளை வளர்ப்பு இல்லை, முதல்ல நம்மளை நாம வந்து எந்த அளவுக்கு வந்து பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி வந்து அம்மையார் எழுதியிருக்காங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் அப்படின்றத எப்படி நம்ம வெளிக்காட்டுவோம்? செயல்கள் மூலமா வந்து நம்ம வெளிக்காட்டுவோம். சரி, இப்போ வந்து நீங்க இப்போ வந்து சிஸ்டர் சொல்ற மாதிரி ஒரு அம்மா சொல்றாங்க ஒரு விஷயத்த, இந்த விஷயத்த செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பையன் செஞ்சிடறான். ஓகே, கீழ்ப்படிதலா இது? அவனுக்கு ஆக்சுவலா மனசளவுல விருப்பம் இல்லை, சரி அம்மா சொல்லிட்டாங்க செய்யறான், அந்த மாதிரி கீழ்ப்படியலாமா? கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு வந்து நாங்க பரிசுத்தமாயிட்டோம் பரிசுத்தமாயிட்டோம்னு சொல்லி நம்ம எத்தனையோ மக்களை வந்து நாம பாக்குறோம், நம்மளுடைய சபைகள்னு சொல்ல எல்லா இடத்துலையுமே நாம பாக்குறோம், நாங்க ரொம்ப பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் சொல்லிக்கொண்டே வந்து அவங்க எந்த மாதிரியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இடறி விழுகக்கூடியதான ஒரு நிலையில வந்து இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்காமலே வந்து அவங்க அந்த மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடியதான அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்றது முழுமையான ஒரு பரிசுத்தமாக்குதலை தான் வந்து வேதம் வந்து நம்ம கிட்ட சொல்லுது. ஆண்டவர் வந்து அதைத்தான் வந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே வந்து அதுக்குள்ள வந்து அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தெசலோனிக்கேயா சபை வந்து இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்துக்குள்ள வரணும் அப்படின்ட்டு தான் வந்து பவுல் ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆனால் இன்னைக்கு உலகத்துல பரிசுத்தமாக்குதல் பற்றி இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அவர்கள்ட்ட உண்மையான கோட்பாடுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர்கிட்ட வந்து இல்லை. ஏதோ ஒரு காலத்துல அவங்களுக்கு கிடைத்ததான அந்த ஒரு உள்ள கிளர்ச்சியை வச்சு இதுதான் பரிசுத்தமாகுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க, பிடிவாதமா இருக்காங்க. அதை பற்றி வந்து என்ன பண்றாங்கன்னா மத்தவங்க கிட்ட வாதாடுறாங்க. ஆனா அதற்கேற்ற கனி இருக்குமா? பரிசுத்தமாக்கப்படுதலை நாம எப்படி வந்து வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா, நாம வந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களா இருக்கோம், பரிசுத்தமாக்குதலுக்குள்ள நாம வந்து நம்ம ஜெபிக்கிறோம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து அப்படின்னு ஜெபிக்கிறோமே, அதற்கேற்ற அந்த விஷயங்களை அந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அது எதன் மூலமா வெளிப்படும் அப்படின்னா, ஆவியின் கனிகள் மூலமா மட்டும்தான் வந்து வெளிப்படும். அப்ப ஆவியின் கனிகள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்துறோமா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்ணணும், கேட்டுக்கொள்ளணும். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து போயிட்டு நாங்க பரிசுத்தமா இருக்கோம் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதற்காக வந்து ஜெபிக்கணும் அப்படின்றாங்க. சரி, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்றது ஒரு நாள் இப்படி மேஜிக் மாதிரி பூம்னு வரக்கூடியதான ஒரு விஷயமா? ஏன்னா நான் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெனகா சர்ச்சில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான், இப்படின்ற ஒரு செகண்ட்ல தான் வந்து ஆண்டவர் என்னை சந்திச்சாரு, எனக்குள்ள பரிசுத்தாவி நிரப்பப்பட்டது, அதுக்கப்புறம் தான் நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். இப்படிப்பட்டதான விஷயங்களை தான் நாங்களும் கேட்டு வந்திருக்கோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு கோட்பாடு, தவறான ஒரு விஷயம் வந்து உலகத்துல வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்றது இங்கே வந்தப்பறதான் தெரிஞ்சுது. பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்றது ஒரே ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடியதான வேலை அல்ல, அது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடக்கக்கூடியதான ஒரு வேலை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோட நம்ம தொடர்ந்து தொடர்புல இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கறதான ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியானால் இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அதாவது தொடர்ந்து நடக்கக்கூடியதான வேலை. அப்ப இது எப்படி நடக்கணும், அதை வந்து பாத்தீங்கன்னா பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடும் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இத்தனை விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கா? இது நம்ம நம்ம கிட்ட கேட்டுக்கொள்ள வேண்டியதான ஒரு கேள்வி. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் வந்து நம்மை அழைத்ததான அழைப்பை தெரிந்து கொண்டவர்கள் இந்த மாதிரியான சர்வ ஜாக்கிரதையோட இதுல சொல்லப்பட்டிருக்கதான ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்குள்ள கொண்டு வருவதற்கு அவங்க பிரயத்தனப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, சதா முன்னேறுவதே வந்து கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஜனத்தை சுத்திகரிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து வேலை செய்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தப்போ அவர் ஜெபிச்சாரா ஜெபிக்காம இருந்தாரா? ஜெபித்தார். ஜெபிக்க அவசியம் இருந்ததா? இருந்தது. ஒவ்வொரு நாளும் வந்து அவர் என்ன பண்ணாரு? அனுதினமும் அவர் வந்து ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? நம்மள மாதிரி காலையில எழுந்த உடனே ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு அன்னைக்கான வேலைகளை பார்த்தாரா? நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 2-3 மாசம் முன்னாடி நம்ம சபைக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. எனக்கு அவரோட பேர் மறந்துச்சு. ஜெபத்தை பத்தி வந்து எடுத்தாங்க. ரொம்ப அருமையா எடுத்தாங்க. ஜெபத்துக்கு நம்ம யார முன்மாதிரியா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து தானியலை சொல்லலாம், எல்லாரையும் சொல்லலாம். யாரு நம்மளுடைய முன்மாதிரியா இருக்க முடியும் ஜெபத்துக்கு? ஏசு கிறிஸ்து மட்டும்தான் வந்து ஒரு முன்மாதிரியா இருக்க முடியும். அவர் அனுதினமும் ஜெபித்தார், அதிகாலையில ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், எந்த நேரமும் ஜெபித்து ஜெபித்து பிதாவோட வந்து அவர் வந்து ஒரு தொடர்பில் இருந்து பிதா கிட்ட அனுதினமும் அவருக்கு வேண்டியதான அந்த இனத்துல ஒரு பலத்தை வந்து பெற்றுக்கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கே அவ்வளோ பலம் தேவைப்படுது ஜெபத்தின் மூலமா அப்படிங்கும் போது நமக்கு எப்பேற்பட்டதான ஒரு பலம் தேவைப்படும், நாம எந்த மாதிரியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத வந்து நாம வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றாங்க. நம்மளுடைய சாயல், அதாவது நம்மளுடைய சாயல் எந்த மாதிரியாக மாறறதுக்கு நாம் ஆசைப்படுறோம்? இயேசு கிறிஸ்துவை போல வந்து மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்ப அந்த மாதிரி மாறுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுதான் பூரணப்படுதல். அப்ப அந்த ஒரு பரிபூரணம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அதற்கு தேவை வந்து நம்மளுடையதான பரிசுத்த ஜீவியம். அப்ப அந்த பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ள வரணும்னா நம்ம கிட்ட இருக்கிறதான அந்த மாம்ச ஆவிக்குரிய கரைகள்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மள சுத்திகரித்து கொள்ளணும். அப்படி சுத்திகரித்து கொள்றதுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னா ஒரே விஷயம்தான், அது நம்ம தேவனை பற்றி கொள்வது. எப்படி பற்றி கொள்வது? அவருக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படுகிறதுனா அனுதினமும் ஜபம் செய்து அவரோடு கூட தொடர்பில் இருந்து அவர் செய்கிற அவர் சொல்கிறதான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே வந்து கேட்டு கீழ்படுகிறது அப்படின்றது. அவருடைய கட்டளைகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஆண்டவர் சொன்ன கட்டளையில நான் கிட்டத்தட்ட 9 கட்டளை கீழ்படுறேங்க, ஒரே ஒரு கட்டளை தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி கீழ்ப்படிந்தால் அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியமா? இல்ல. அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி 10 கட்டளையில ஒன்றை கூட காலின் கீழ் மிதிப்பதினால் கடவுள் தங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார் என எவரும் தங்களை வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். துணிகரமாய் செய்யும் எந்த பாவமும் பரிசுத்த ஆவியின் மெல்லிய குரலை மடக்கி ஆத்துமா தேவனிடமிருந்து பிரிந்து போக செய்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த ஒரே ஒரு பாவம் தானே ஆண்டவர் மன்னிச்சிருவார் மன்னிச்சிருவார்ன்னு சொல்றது, உண்மையாக மன்னிக்கிறதுன்றது 2வது விஷயம். ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னிக்கலன்றதை பத்தி இங்க இல்ல. நாம அவனா அவ்வளவு தைரியமா ஒரு பாவம் செய்யும் போது ஆவியானவர் வந்து நம்ம கூட பேசுறத என்ன பண்ணிடுவாரு? நிறுத்திடுவார். நம்ம அசட்டை பண்றோம், அவரும் வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிந்து போயிடுவார். நேற்றுக்கு இரவில கூட வெஸ்பர்ல வந்து பாஸ் இதை பத்தி தான் எடுத்தாங்க. என்னது? கர்த்தர் வந்து கர்த்தரோடு நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். நம்ம அவரை தேடினாதான் வந்து அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்ம அவரை அசட்டை பண்ணுனா அவரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு தவறை வந்து நாம செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்றதே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பலாபலன்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காது. உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான கவலைகளுக்குள்ள வந்து அமிழ்ந்து போகிறது வந்து ஒரு கிறிஸ்தவ ஜீவியமே கிடையாது. நான் இதை செய்தால் ஜனங்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என்னுடைய உலக வாழ்க்கையிலோ என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்கும், நான் எதை செய்தால் இன்னும் வந்து என்னுடைய அந்தஸ்திலையோ மற்ற விஷயங்கள்லையோ உயர முடியும் அப்படின்ற யோசிக்கிறதான ஒரு ஜீவியம் வந்து கிறிஸ்தவ ஜீவியமா இருக்க முடியாதுன்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும்? ஒரே வாஞ்சியாக தேவன் தங்களை என்ன செய்ய சித்தமுடையவராய் இருக்கிறார் என்றும் என்ன செய்தால் அவரை மகிமைப்படுத்த கூடும் என்பதே தேவனுடைய பிள்ளைகளின் பேர் அவாவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேர் அவாவோட நம்ம இருந்து இந்த உலகத்துல வந்து ஒரு எரிந்து பிரகாசிக்க கூடியதான ஒரு ஒளிகளா இருக்கும்படியாதான் வந்து ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கார். அதை புரிந்து கொண்டு நாம
ஜீவிக்கிறதான ஒரு ஜீவியம் தான் வந்து ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியமா இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நல்லதொரு சபை காலையில்.